இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து யூஜி அண்டு பிஜி ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வருமா வராதா சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஓயாமல். அதுக்கு தான் அந்த வீடியோ செப்பரேட்டாக மேக் பண்ணது. ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த யூஜி பிஜிக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்றதே தெரியாமல் இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எப்போ அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனாக ஆஃப்லைனாக அப்படின்றத பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸுக்கு, அதை நான் அட்டனமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கிற யூஜியில் பிஇ பிடெக் பார்ட் டைம் ஃபுல் டைம் படிக்கிற ஃபஸ்ட் இயர் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் மார்ச் 10ஆம் தேதியும் தியரி எக்ஸாம் மார்ச் 21ஆம் தேதியும் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு மாதம் தான் எக்ஸாம்ஸுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பிஜியில் எம்இ எம்டெக் எம்ஆர் படிக்கிற ரெகுலர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் மே 16ஆம் தேதியும் தியரி எக்ஸாம் மே 26ஆம் தேதியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்கு. அதே சமயம் எம்சிஏ படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் ஏப்ரல் 7ஆம் தேதியும் தியரி எக்ஸாம் ஏப்ரல் 21ஆம் தேதியும் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்து எம்பிஏ 2 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் எம்பிஏல 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கும் பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்ச் 3ஆம் தேதி பிராக்டிக்கல் எக்ஸாமும் மார்ச் 14ஆம் தேதி தியரி எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் எல்லா எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மோட் எக்ஸாம், இதை பேஸ் பண்ணி தான் இந்த அகாடமிக் ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் உங்கள் யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை ஒட்டி இப்போ உங்களுக்கான கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மோடில் தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் பிசிக்கல் கிளாஸ் பிசிக்கல் எக்ஸாம் இதுதான் யூனிவர்சிட்டி சொல்கிற அஃபிஷியல் நியூஸ் இப்போ வர. ஓகே, இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனான்னு சொல்லி ஒப்பீனியன் கேட்குறீங்க. அதை நான் 2 கேட்டகரியாக பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதம் எக்ஸாம் நடந்துச்சு நாள், அது யாருன்னா யூஜி பிஇ பிடெக் ஃபுல் டைம் பார்ட் டைம் இருக்காங்களே அதில் ஃபஸ்ட் இயர் படிப்பாங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும், பிஜியில் எம்பிஏ படிப்பாங்களே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கும் மார்ச் மாதம் எக்ஸாம் நடந்துச்சுன்னா மார்ச் மாதம் நடக்க போகிற எக்ஸாம் கண்டிப்பாக ஆஃப்லைன் பிசிக்கல் மோடு எக்ஸாம் நடக்க தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அதே தவிர்த்து மார்ச் மாதம் நடக்காமல் ஏப்ரலுக்கு போஸ்ட்போன் ஆச்சு ஒரு விஷயத்தினால அப்படின்னா சரி ஓகே அப்போதைக்கு பார்த்துக்கலாம். சொன்ன வச்ச மாதிரி அவங்க மார்ச் மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது பிசிக்கல் மோட் எக்ஸாம் நடக்க தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான ரீசன் பல ரீசன் இருக்குது, அதை நான் செப்பரேட்டாக என்னென்ன ரீசன் சொல்லி நான் வீடியோ கூட செப்பரேட்டாக நாளைக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் 2வது கேட்டகரியாக பார்க்குறது எம்இ எம்டெக்கு எம்ஆருக்கு அண்ட் எம்சிஏ. ஸோ இவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறீங்க, நல்லா சொல்கிறத கவனிங்க. உங்கள் எக்ஸாம் டைமில் உங்கள் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதோ அதுக்கு ஒரு 10 டேஸ் பிஃபோராக தமிழ்நாட்டில் கொரோனா கேசஸ் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ்லேயே இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க இந்த வேர்டை, இன்க்ரீஸ்லேயே போயிட்டு இருந்துச்சுன்னா ஆன்லைன் எக்ஸாம் கண்டிப்பாக கிடைக்கும், கேட்டுக்கூட வாங்கிக்கலாம். பட் அது இப்போவே சொல்லிட முடியாது இல்லையா? இன்கேஸ் உங்கள் எக்ஸாம் அப்போவும் கொரோனா இல்லவே இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் எக்ஸாம் தான். பிகாஸ் அப்போதைக்கு உங்கள் செட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த நேச்சர் தருகிற ஒரு லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படாமல் உங்கள் ஸ்டடீஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. மோடு சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கான்னு எக்ஸாம் டைம் அப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இனிமேல் யூஜி பிஜி அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் இந்த எம்இ எம்டெக் எம்ஆர்க்கு எம்சிஏ இந்த ஒரு கேட்டகரி மட்டும் ஆன்லைன் எக்ஸாம் வர சான்ஸ் இருக்கான்னு சொல்லி இப்போவே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணாமல் இருங்க. உங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 20 டேஸ் பிஃபோராக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போதைக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத அப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போதைக்கு இந்த ஒரு டாப்பிக்கை இப்போ லீவ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.